அடங்கி இருக்க முடியும். யாருன்னா எங்கெங்க இருந்தவங்க எதுனா பேசுறா செருப்பால் அடிக்கணுங்கிற ஒருத்தன். நானு ஏதாவது உபரீதம் வந்தா குலகேசி நம்ம மேல வந்துருமனு பயந்துகிட்டு நான் அமைதியா இருக்க சொல்றேன். நடத்துறாங்க புகைப்பிடிச்சதுனால பெத்த தாய கற்பழிக்க போறதில்ல. புகைப்பிடிச்சதுனால பெத்த மகளை தாப்பை பெண்டாட போறதில்ல. நம்புற மாதிரியாங்க இருக்குது. புகைப்பிடிச்சதுனால சமுதாயத்தை அடியோட நாசமாக்குறது இல்ல. இதுதான் உண்மை நிலைமை. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம். கன்னியாகுமார் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில பேசியது தேச துரோக குற்றம் என்றால் ஆயிரம் தடவை சொல்வேன். கன்னியாகுமார் பேசியதை நான் பகிரங்கமாக ஒலிபெருக்கியில் பேச தயார் பேசுவேன். வழக்கு போடு அதை பற்றி.